இங்க ஒரு நிமிஷம் வீடியோக்குள்ள போறது மட்டும் சின்ன விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். நிறைய பேர் வந்து உங்களுக்கு அஃபிஷியல் இன்ஸ்டா ஐடி என்னன்னு நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதோட ஐடியோட லிங்க் வந்து கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம், நம்ம அதை சேட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி. அண்ட் அது மட்டும் இல்லை, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வரப்போறதுக்காகவே நம்ம குடும்பம், அதாவது பிஎஸ்ஆர் ஃபேமிலி எல்லாரும் குடும்பம் சரி, ஒரு 30 செகண்ட்ஸ் வீடியோ உங்களோட கருத்து, அதாவது பிராங்க்ஸ்டர் ராகுல் எந்த ஷோ பிடிச்சிருந்தது, என்ன மாதிரி பிராங்க் பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் ஒரு வீடியோ வந்து நீங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், அதாவது thriller.2@gmail.com சொல்லிட்டு லிங்க் இருக்கு, அந்த லிங்க் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம். வேற என்ன பிராங்க் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்ன சார் ஒரு நிமிஷம் சார் அப்பா வந்து இப்பதான் போயிருப்பாரு போல இருக்கு. 4 நாள் சார் பாத்ரூம் இங்க இல்லை சார். ஒரே ஒரு நிமிஷம் சார், நாங்க 4 நாளா வந்து லாரி ஏறி இட்டாலியில இருந்து வந்திருக்கேன், கக்கூஸ் இதுக்குள்ளே போய் நாடு போயிருச்சு. அது டியூப் சார், ஆக்சிஜன் அந்த சொன்னாங்க அதுக்குள்ள. இல்ல இல்ல வேற ஒருத்தர் நீ பாடம்மா சீதை மேல ஏறிக்கல பாத்துட்டு இருக்கேன் சார். என்ன சார் வெளியே போன இங்க வந்து மேல ஏறி நின்னு இருக்க கொல்ல மாதிரி பஞ்சு இல்லவே இல்ல சார். சரி மத்தியானம் சாப்பாடு என்ன வைக்கிறீங்க? தொப்பை மேல கை வைக்காத செவிட்டு திரும்பிடும். இல்ல இல்ல பாங்க என்ன அடி வாங்க
வாடா இவர் வீட்டுல இருந்து வேஸ்ட் பிச்சைக்காரன் வீடு பிடிச்சிச்சு பெட்ரூம் இங்க இருக்கு சொல்லுங்க நான் போய் தூங்குறேன் சார். என்ன சும்மாவா அடிக்கிறீங்க அடிச்சுட்டு எப்படி நடிக்கிறான் பாரு, செத்து போயிட்டா போலீஸ் கேஸ் தானே பயந்துட்டு இருக்க நீ அடிக்கிறீங்க அடிக்கிறீங்க என்ன சொல்லிட்டு இருக்கேன் ஒரு மாதிரி சொல்றேன் கேட்டு அடிக்கிறாரா
Prankster Rahul பாருங்க. ஆக்சுவலி பிஎஸ்ஆர்ன்றது பிராங்க்ஸ்டர் ராகுல் தான். ஸோ வீட்டில் உங்க அப்பா உள்ளதா இருக்காரு, போய் பேசுங்க போங்க வாங்க. அப்பா பண்ணியாச்சுப்பா. ஸோ இந்த வாட்டி பிராங்க் ஒரு நல்லபடியாக வந்திருக்குது சார். ஐம் வெரி சாரி, ஐம் வெரி வெரி சாரி சார். ஆக்சுவலாக பரவாயில்ல, சாரி சொல்ல. பார்சல் பிராங்க் முடிஞ்சாச்சு. ஏய் கத்தாது சும்மா ரெண்டு நிமிஷம் இரு. அதனால் இந்த ஷோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப வெறுப்பேற்றின மன்னிச்சிருங்க. என்றும் ஒரு ஹக்கு கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும்.